இப்போ பாரம்பரிய நெல் இல்லைங்க, காமனாக எல்லாரும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு கல்லுண்டை ரகம்னு சொல்லி ரகம் சொல்லி அதை பற்றி பேசிட்டு. கல்லுண்டை அப்படின்னு ஒரு நெல் ரகம் இருக்குது. இது 130 அரிசி சிகப்பாக இருக்கும், காட்டியான அரிசி கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும் சிகப்பரிசி, கல்லுண்டைங்கிறது கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கும் அது சிகப்பரிசி, இது ரெண்டும் ஒரு ஈக்குவலாக தெரியும். இந்த கல்லுண்டை சம்பா அப்படின்னா அதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு கேட்டால் கல் மாதிரி உடம்ப வச்சுக்குமோ அதனால் கல்லுண்டை சம்பான்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பதார்த்த குண விளக்குங்கிற பழைய நூல் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. மல்யுத்த வீரரும் ஜெயிக்க இயலாத புஜபல பராக்கிரமும் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி எழுதினதுனால இது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? ஆமாம், மன அழுத்தம் உள்ளவங்க சாப்பிடலாமா? ஆமாம், இந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ அந்த டிவிலெலாம் சொல்கிறாங்கல்ல, நான் கால் நடக்க முடியாமல் இருந்தேன் மாடி ஏறுறேன் அந்த மாதிரி என்னட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரிசியை சாப்பிட்ட பிறகு நான் மாடி ஏறுறேன், படி ஏறுறேன், ஓடுறேன், ஒடியாடுறேன், உடம்பு நல்லா இருக்கியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இதில் எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துட்டு நல்ல அற்புதமான நெல் எல்லாருமே சாப்பிடலாம். 130 ஆமாம். கல்லுண்டி சம்பா அதுக்கு எதுவுமே ரசாயனம் எதுவும் போடுறது பண்ணதில்லை? இல்லை இல்லை, நீங்கள் பொதுவாகவே உங்கள் நிலத்தில் ரசாயனம் எதுவுமே போடுறது இல்லைங்களா? இல்லை, சொல்ல போனால் நான் யந்திரங்கள் எல்லாம் வயலில் இறக்குறதே இல்லை, டிராக்டர் விடுறது இல்லை. சரிங்க, எல்லாம் மேன் பவர் தான், மனித சக்தி தான். என்ன ரகம் என்ன வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட? ரகம் என்ன ரகம் வச்சுருக்கீங்க? என்னட்ட காட்டியானா இருக்குது, கல்லுண்டை இருக்குது, செம்புளி சம்பா இருக்குது, சீதா போகம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு நெல் இருக்குது, சீதா போகம்னு சொன்னாங்க, ஒரு நெல் கிடச்சிது சீதா போகம்னு சொன்னாங்க, அது ஒரு நெல் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ மாட்டு வண்டி அது மாதிரி அந்த இதில் உழுகிறது அந்த மெத்தடில் பண்ணிட்டு? இல்லை இல்லை, மாட்டு வண்டி மாடெல்லாம் என்னட்ட கிடையாது. ஏர்கலப்பை யாராவது வச்சுருந்தா அவங்கள கூப்பிட்டு ஏறு விட சொல்லுவேன், ஏறு விட சொல்லிவிட்டு நடவோ தெளியோ எப்படியோ பண்ணுவேன். இல்லைன்னா ஆட்களை மண்பட்டி வச்சு கொத்த சொல்லி அது மாதிரி பயிர் பண்ணுவேன். எந்திரங்களை இறக்குறதில்ல, டிராக்டர் இறக்குறதில்ல, மிஷினு அறுவடை கிடையாது, மிஷினு வந்து அறுவடை பண்ணாது, ஆட்கள் தான் அறுப்பாங்க, ஆட்கள் தான் அடித்து கொடுப்பாங்க. அரைக்கிறதும் கிடையாது, கையில் குத்துறது? ஆமாம், உரல் வழக்கை, இப்போ உரல் வழக்கை ரீசெண்டாக இப்போ கொண்டு வந்தேன். தற்சார்பு வழக்கை வளர்ந்துட்டு? ஆமாம், மிஷினரி உதவியுமே இல்லாமல். மிஷினரியே தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் கால்நடையாக போயிடுவேன். மக்களுக்கு ஆட்களுக்கு 5 வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். அது மாதிரி நடவாட்களுக்கு களையெல்லாம் கை களையாக தான் எடுப்பேன், களை கொல்லியெல்லாம் தெளிக்க மாட்டேன். நம்ம இந்த பாரம்பரிய நெல் பண்ணுறவங்க பல பேர் ரசாயனத்தை போட்டு தொலைச்சி போடுறாங்க. ஆமாம், அது மாதிரி போட்டு தொலைக்கக்கூடாது, அது மாதிரி போடவே கூடாது. நம்ம எதுக்கு பண்ணுறோம்? நஞ்சில்லாத உணவை தேடணும்னு பண்ணுறோம். இதில் போய் ரசாயனத்தை போடக்கூடாது, களை கொல்லி அடிக்கக்கூடாது, களை இருந்தால் கை களையாக தான் எடுக்கணும். இதெல்லாம் விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து விஷத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது, விவசாயினா விஷத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது. அவங்க வந்து நஞ்சில்லாத உணவை தான் நுகர்வோருக்கு கொடுக்க பார்க்கணும், நஞ்சில்லாத உணவை தான் அவங்க குடும்பத்துக்கு முதல்ல தயார் பண்ணிக்கணும். அவங்க குடும்பத்தையும் நினச்சி பார்க்கணும். நுகர்வோர்னா அதில் அவங்க குடும்பமும் சேர்றாங்க, வியாபாரிகள்னால் அவங்களும் அதை நஞ்சாக்கக்கூடாது. அவங்களுக்கும் அந்த நுகர்வோரில் தான் வர்றாங்க, அவங்க இன்னொரு இடத்துல போய் வாங்கினாங்கன்னா அவங்க நஞ்சாக தானே கொடுப்பாங்க. ஆக ஆமாம், இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திக்காமல் நாம் பாட்டுக்கு நம்ம நினச்சபடி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தற்சார்பு வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரி எல்லாம் போகணும். உணவு முறையை நல்லா மாற்றிக்கணும். அடிக்கடி திடீர்னு மாற்ற முடியாது, படிப்படியாக. இப்போ நாங்கள் விவசாயம் இப்போ காட்டியான பாரம்பரிய நெல் எடுங்க பண்ணுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொன்னோம்னா உங்கள்கிட்ட 10 இருக்குன்னா 10 நாங்கள் பண்ண சொல்ல மாட்டோம், உங்களுக்கு ஒரு 100 போட்டுங்க, வீட்டு தேவைக்கு வச்சுங்க, அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக வச்சுங்க. இப்போ இன்னும் சொல்ல போனால் 3 தான் விதை, 30-40 போடுறாங்க. ஒரு 1 விதை நெல் 3 தான், 3 இப்படி 1 ஒரு நாற்று வச்சா போதும். எந்த நெல்லாக இருந்தாலும், இன்றைய வீரிய ஓட்டு ரகமாக இருந்தாலும் சரி, இந்த பாரம்பரிய நெல் ரகமாக இருந்தாலும் சரி, எந்த ரகமாக இருந்தாலும் 1 நாற்று வச்சா போதும். 1:1-2 போடலாம் சார். ஆ, 2 அடிக்கும் கூட சொல்கிறாரு பாருங்க.
நம்ம சொல்லாமலே அவர் சொல்றாரு செய்யறாரு. இவர் வந்தா யூடியூப்ல வந்தாக்க அலறுங்க யூடியூப்ல. என்ன ஐயா சரிங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் செயற்கையான ரசாயன உரங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க? இல்லை இல்லை, நான் அதுக்கு முன்னே விவசாயம் பண்ணலை, நான் நாடக நடிகர். ஐயாவோட பேச்சு கரிகாலுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆமாம் ஆமாம் நடிச்சுக்கீங்க. நான் துரியோதனன் சபதம் ராவணன். என்ன கேரக்டர் நீங்கள் வேஷம் போடுவீங்க? துரியோதனன் ராவணன் இந்த மாதிரி கேரக்டர். ஆமாம் சிறப்புங்க. சரிங்க, வேற எதுவும் சொல்கிறீங்களா? பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க, நஞ்சில்லாத உணவை தேடுங்க, நோயில்லாத இல்லந்தோறும் நஞ்சில்லாத உணவு, இல்லந்தோறும் நோயில்லாத வாழ்வு, இல்லந்தோறும் மூலிகை தோட்டம், காய்கறி வளர்ப்பு, இயற்கை வழி வேளாண்மை, இதுதான் நமக்கு அவசியம். பணம்லாம் தேவையில்லை, பணத்தை வச்சுக்கிட்டு என்னையா பண்ண போகிறோம்? பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், எல்லாம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தொலைக்கு போயிட்டுருக்க வேண்டியதான். ஆகையினால தற்சார்பு வாழ்க்கைக்கு இயற்கையாக இயற்கை சார்ந்த உணவை சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிட்டா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். நம்ம முதல் வேறே இப்போ சொல்லியிருக்காரு, அளவு குறைச்சிங்க சாப்பாட்டை. அவர் நஞ்ச பாரம்பரிய சாப்பிடுங்கன்னு சொல்லலை, ஆனால் அளவு குறைச்சிங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் இயற்கையாகவே அளவு குறைச்சிக்கிட்டேன். அவர் சொன்ன பிறகு இன்னும் கொஞ்சம் எனக்கு குறைஞ்சி போச்சு. ஆக அவர் நம்ம தலைவர்கள் சொல்லுவது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவங்க சொல்ல மாட்டாங்கிறாங்க, அதுதான் வருத்தமாக இருக்குது. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்றாங்கன்னு யாராவது சிந்திக்கிறாங்களா? அவங்க செத்தோன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. மரபணு மாற்றப்பட்டதுன்னு இல்லை, இன்னைக்கு இருக்கிற உணவு பூரா விஷம்தான். நம்ம அரிசி தான் 70% அரிசியை சாப்பிட்றோம். அந்த 70% அரிசியும் விஷமா இருக்கு, அதனால தான் இவ்வளவு நோய். ஆனால் சொல்றாங்க இப்போ ரசாயன உரம் எல்லாம் போடாட்டி நம்மளுக்கு வந்து உணவு பஞ்சம் வந்துடும், இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ரசாயன உரத்தை கொண்டு வந்தாங்கிறாங்க. அது அதெல்லாம் பொய்யான தகவல். அதாவது நம்மளை சுரண்டிட்டு போனாங்க, ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி நவதானியங்கள்லாம் பயிர் பண்ணுறதை விட்டுட்டாங்க. அந்த நவதானியங்கள்லாம் பயிர் பண்ண விட்டதுனால நமக்கு கொஞ்சம் உணவு கொஞ்சம் வர்றது மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணாங்க. இயற்கையாக உருவாக்கப்படும், ஆமாம் நமக்கு இயற்கை நிறையா கொடுத்துருக்கு. அதான் மகாத்மா காந்தி சொன்னது மாதிரி நமக்கு தேவையானதை இயற்கை கொடுத்துருக்கு. நாம் அதை நஞ்சாக்கி ஒரு மாம்பழம் இருந்தால் அது ஒரு மாம்பழம் பழுக்கிறதுக்கு 52 இலை வேலை செய்யுது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், உடனே அதை விஷமாக்கிப்படுறான். சாப்பிட முடியுதா? மாம்பழத்தை சாப்பிடுங்களேன், ஒரு 4 பழத்தை சாப்பிடுங்களேன், பசி அடங்கும். தேங்காயை சும்மா சாப்பிடுங்க, ஏன் சமைச்சு சாப்பிட்றீங்க? எதது சும்மா நிறையா சாப்பிட்லாமோ அது நமக்கு உணவு, எதை கொஞ்சமாக சாப்பிட முடியுமோ அது நமக்கு மருந்து. வெங்காயம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும், 1-2 தான் சாப்பிட முடியும், அது மருந்து. பூண்டு 1-2 தான் சாப்பிட முடியும், அது மருந்து. தேங்காய் நிறையா சாப்பிட்லாம், அது வந்து உணவு. ஆமாம், அது சாப்பிட முடியுமோ அது உணவு, எது கம்மியாக சாப்பிட முடியும். வாழைப்பழம் ஆமாம், வாழைப்பழம் நமக்கு உணவு, பலாப்பழம் உணவு, பாலாப்பழம் உணவு. அந்த பாலாப்பழத்தெல்லாம் இப்போ காணியா பாலாப்பழம்னு இருந்து இத்தினோண்டு இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைய திரும்ப அந்த கலரில் இருக்கும், அற்புதமாக இருக்கும். சிவையா தலையில் தூக்காந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. காட்டு வேலிகளில் மரம் அடர்ந்து இருக்கும், அதில் பறிச்சிட்டு வந்து வைப்பாங்க. அது மாதிரி நிறைய பழங்கள், லாவ பழ மரத்தை காணும், எங்கெங்கேயோ எத்தொத்த பெருசை பெரிதெல்லாம் வருது. அது மாதிரி நிறைய இயற்கையை நாம் அழிச்சிக்கிட்டே இருக்கோம். இயற்கையை நாம் அழித்தால் அது நம்மை அழிக்கும். அது நடந்துக்கிட்டு இருக்கு. சுனாமி வந்தது, புயல் வந்தது, என்னென்னமோ வந்துட்டு. இந்த கொரோனா வந்த பிறகு நம்ம பாடம் கற்றுக்கலன்னா, அந்த கொரோனாவில் சித்த மருத்துவம் தான் ஏன் எல்லாரையும் காப்பாத்தினுச்சு. சித்த மருத்துவம் தான் எல்லாரையும் காப்பாத்தினுச்சு, வேற எந்த மருத்துவமும் காப்பாற்றலை. சித்த மருத்துவம் இல்லைன்னா பல பேர் மடிஞ்சிருப்பாங்க. ஆமாம், அந்த ஹோமியோபதி சொன்னாங்களே, ஹோமியோபதியில் ஆர்சிகா ஆல்பம்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க, கொரோனா தடுப்பு மருந்து. அதை நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள்லாம் ஊசி போட்டுக்கலைங்க. நாங்கள் அந்த கொரோனா ஊசியெல்லாம் போங்கடா அப்படின்ட்டோம். ஊசியெல்லாம் நாங்கள் போட்டுக்கல, அந்த ஆர்சி ஆல்பம் தான் சாப்பிட்டோம். அதே நேரத்தில் இந்த ஆக்சிஜனுக்காக பல செலவு பண்ணாங்க. அந்த ஆக்சிஜனுக்கும் இன்னொரு மருந்து இருக்குது ஹோமியோவில், அதையும் பல பேருக்கு தெரியலை, தெரியப்படுத்தலை, தெரிஞ்சுக்க யாரும் விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட வந்து ஆஸ்பத்திரியில் உள்ள நர்ஸெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க அந்த ஆர்சிகா ஆல்பம், அந்த ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை. இப்படி ஹோமியோபதியில் ஏகப்பட்ட மருந்து, நல்ல மருந்தெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த மருத்துவர் வந்து சிறந்தவராக இருக்கணும்.
மருத்துவர் சம்பாதிக்கிறவராக இருக்கக்கூடாது. மருத்துவர் வந்து அவங்க சொன்னது மாதிரி நேர்மையாக இருந்தால் மக்களுக்கு நல்ல மருந்தை கொடுத்து நல்லா குணப்படுத்துவார். அதனால் சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நாட்டு வைத்தியமாக இருந்தாலும் சரி, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற நாட்டு வைத்தியர் மூலிகை ரகசியம் தெரிஞ்சவங்களை நாம் பாராட்டணும். அவங்கள நம்ம பாராட்டி அவங்கள அவங்கள்டேருந்து பல விஷயங்களை நாம் எடுத்துக்கணும். இன்றைக்கி நாம் நிறையா மூலிகைகள் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நோட்டு பேனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நிறையா மூலிகை மரத்து மரம் செடி கொடி பேரை எழுதிப்பிடுங்க, 100க்கு மேலே எழுதிப்பிடுங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 மருத்துவ குணம் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதில் நீங்கள் ஒரு 7-8 பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், நோய் இல்லை. அதாவது இருக்கிற நம்ம கொல்லையில் கிடக்கிற மூலிகையை ஒவ்வொரு இலை பறித்து அதை சாறு புழிஞ்சு நம்ம வீட்டு குழந்தைக்கு 6 மாதத்துக்கு பிறகு குழந்தைக்கு 1 சொட்டு கொடுங்க, டெய்லி 1 சொட்டு கொடுங்க. அந்த குழந்தை அற்புதமாக இருக்கும், அழுகாது, கொள்ளாது, எந்த தீங்கும் அது அண்டாது. அது மாதிரி அந்த பச்சையும் சாப்பிட்டால் நிச்சயம் நோய் இல்லை, பச்சையும் சாப்பிட்டால் நிச்சயம் நோய் இல்லை. அதுதான் தேங்காய் பற்றி எழுதிருக்கீங்களே, தேங்காயோட பெனிஃபிட் நினைக்கிறேன். தாய்ப்பாலுக்கு அடுத்த சத்து நிறைந்தது தேங்காய் பால் தான். தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைக்கு கொடுக்க சொல்கிறது தேங்காய் பால். பல்லு முளைச்ச பிறகு தேங்காயை கொடுக்கணும். தேங்காயை கொடுத்து நல்லா கறியை கடிச்சு கடிச்சு இல்லை, மாட்டுப்பாலுக்கு வரல. அந்த தேங்காய் தேங்காயை கரண்டி தின்னான்னா அந்த கீப்பல் தேய்மானம் ஏற்படும், இது போய் மேலே எத்தாது. மேலே எத்தும் போது இந்த பல் நீட்டுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, போய் கம்பியை போட்டுக்கிறாங்க. கம்பியை போட்டுக்கிட்டு தலைவலிக்கு, ஆமாம், நம்ம கடிச்சு கடிச்சு மென்னு திங்கிறதுக்கு தான் அந்த பல். சும்மா போட்டு கோழி மாதிரி முழுங்கிறதுக்கு பல் இல்லை, மென்னு திங்கணும். மென்னு தின்னாதான், ஆமாம், கோவம் வந்தால் பல்லை கட்டிக்கிறோம்ல. அப்போ அந்த பல்லுக்கு வேலை கொடுத்தாதான் அது பல் நல்லாயிருக்கும். அது பல்லை சோம்பேறி ஆச்சுருந்தா அது எப்படி நல்லாயிருக்கும்? உடம்புக்குள்ளே ஒரு ஊனம் வந்தால் நீ எதையும் சாப்பிட்றாதான்னு பல் கூசும். நீ இனிமேல் எதையும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கெட்டுப்பிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை. உடல் பேசும் மொழி அது, உடல் பேசும் மொழி. இப்போ திடீர்னு இப்போ நம்மலாம் சமைச்ச உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு பழத்தை சாப்பிட்றோம், ஒரு மாம்பழத்தை 4-5 சாப்பிட்றோம்னு வச்சுங்க, பேதியாகும், ஒரு கெடினஸ் வரும் நமக்கு. அது ஏன் வருது அப்படின்னா அதை தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். அது நோய் கிடையாது. அது என்ன பண்ணோம், நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே ரசாயனத்தை திணிச்சு வச்சுருக்கோம், உடம்புக்கு தேவையற்ற ரசாயனங்களை திணிச்சு வச்சுருக்கோம். இந்த பச்சையாக சாப்பிடும்போது அது அந்த தேவையற்ற கழிவுகளை வெளியாக்கும், தேவையற்ற கழிவுகளை வெளியாக்கும் போது அது நமக்கு ஒரு கெடினஸ் ஏற்படுத்தும், சில சிக்கல்களை உண்டு பண்ணோம். அதை உடனே நம்ம மாத்திரை போட்டு தடுத்து வச்சுட்றோம், மறுபடியும் நோய்க்கு ஆளாகிறோம். அதை கொஞ்சம் 2 நாளைக்கு விட்டு வச்சோம்னா அது இயல்பாக மாறி போயிடும். ஆமாம், எலுமிச்சம்பழத்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா. எலுமிச்சம்பழம் எவ்வளோ பெரிய அற்புதமான மருந்து. வயசானவங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை தான் உணவாக கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் கழியாமல் கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கும் செவனேன்னு தெம்பாக இருப்பாங்க, நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி சாப்பிட சொல்கிறாங்க, 1/2 மூடி எலுமிச்சம்பழம். அவங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ 1 டம்ளர் தண்ணி வெந்நீர், 1 மூடி எலுமிச்சம்பழம், மிளகுத்தூள், நாட்டு சக்கரை இதை போட்டு அப்போக்கு எப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க உடம்பு நல்லாயிருக்கும். அதாவது குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி நல்லாயிருக்கும். பசிக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க எந்த தொந்தரவும் நமக்கு பண்ண மாட்டாங்க, நமக்கு அதிகமாக வேலை வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம தைரியமாக செய்யணும், தைரியமாக செய்யணும். பயந்தா ஒன்றும் நடக்காது. குடிச்சு நான் 3 நாள் அது மாதிரி குடிச்சு பார்த்தேன். ஆனால் அது என்ன அந்த இது வேற எதுவும் சாப்பிடாம இதை மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் நம்ம உழைக்கிற நமக்கு அது ஆகாது. இதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம உழைக்க முடியாது. தாராளமாக கொடுக்கலாம், பெட் ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், உடம்பு நல்லா இருக்கும். இப்போ வந்து இயற்கையான காய்கறிகள்லாம் கிடைச்சா பரவாயில்லைங்க, இப்போ மேக்ஸிமம் நம்ம அவைலபிளாக இருக்குது. இந்த காய்கறி எப்படி சுத்தப்படுத்திட்டா ஓரளவுக்கு நம்ம வந்து தற்காத்துக்க முடியுங்க? சுத்தம் பண்ணுறதுங்கிறது முடியாது. அதை ரசாயனத்தை மாற்றுறதுக்கு இப்போ ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க, இன்னொரு ரசாயனத்தை கொண்டு வந்து அதில் திணிக்கிறாங்க. அப்போ பிஸ்னஸ்
அது பிஸ்னஸ். அது எதுவும் வழி இருக்காங்க? ஏன்னா இப்போ நமக்கு அதான் இல்லை, அதை வந்து அவ நம்ம வீட்டு தோட்டத்தை தோட்டம் போட்டு நம்மளா சாப்பிட்டுக்கிறதா நமக்கு நல்லது. ஆமாம், எல்லாத்தையுமே நம்ம எல்லா காய்கறியுமே சாப்பிடுவோம். ஒரு கத்திரிக்காய் வச்சுங்க, அதை பறித்து போட்டுங்க, அதை பறித்து போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடுங்களேன். ஏன் நிறையா காய்கறி, ஒரு முருங்கைக்காய் நம்ம வீட்டில் இருக்கோம், இருக்கிறத போட்டு செஞ்சானே. ஆமாம், ருசி எதுக்கு தேடணும்? ருசி தேடலாம், அது உடம்புக்கு நோய் தான். ஆமாம், இருக்கிறத சாப்பிட்டு உள்ளபடியே இருந்தால் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கஞ்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க, வேறு எதுவும் சாப்பாடு சாப்பிட்றேன். மதிய நேரத்தில் சாம்பார் மாதிரி வச்சா சாப்பிடுவேன், அதோட சரி. நைட்டு அதை தண்ணி ஊற்றி அதை சாப்பிடுவேன். அந்த சிவப்பரிசி தான் சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. என்ன மாதிரி சமைக்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய பண்டு மணி ஊற வைக்கணுமா, என்ன பண்ணு எது பண்ணு தெரியாமல் அதை வாங்கிட்டு போய் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய இதை சொல்கிறாங்க. எப்படி எளிமையாக சமைக்கிறது? அதெல்லாம் சோம்பேறிகள் சொல்கிற வேலை. அதாவது நிறைய நேரம் வேகுதுன்னு சொல்லுவாங்க, கேஸ் அதிகமாக செலவாகுது. ஏன் கேஸை பண்ணுறீங்க? விறகடுப்பு அந்த காலம் மாட்டோம் வச்சா அது பாட்டுக்கு, நீங்கள் பாட்டுக்கு கொளுத்தி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து போயிடுது. நீங்கள் கேஸ்னா தானே காசு கொடுத்து வாங்குகிறோம், ஐயோ உழுது போயிட்டேன்னு நம்ம யோசனை பண்ணுறோம். விறகு நமக்கு சும்மா தானே கிடைக்குது கொள்ளையில், அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தான் போகணும். நம்ம மெட்ராஸ்லாம் அந்த கட்டடங்களில் பெரிய பெரிய கட்டடங்களில் இருந்துக்கிட்டு அது மாதிரி பண்ண முடியாது, அது மாதிரி பண்ண முடியாது. இல்லை அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சமையல் ஆகும், அது சமைச்சு தான் ஆகணும். அது அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் வேண்டியது, காலையில் சமைக்கணும்னா மத்தியானம் சமைக்கணும்னா காலையில் ஊற வச்சுக்கலாம், நைட்டு ஊற வச்சா புளிச்சு போயிடும். காலையில வெள்ளாலும் சமைக்கணும், அந்த நேரத்தில் காலையில் எலும்புனானே போட்டு ஊற போட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதும். ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமாம், அவங்க கேஸ் கொஞ்சம் கூடுதல் ஆகுமேன்ட்டு. ஆமாம், ஊற வைக்கும் போது புளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நிறைய நேரம் ஊற வச்சா புளிச்சு போகும். ஆமாம், புளிக்காமல் இருந்தாலும் உணவு நல்லது. ஆமாம், அந்த மாதிரி சிக்கலாகிவிடும். அந்த கஞ்சியை வந்து மிளகு தூள் உப்பு போட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வடிக்கிற கஞ்சியை, வடிக்கிற கஞ்சியை சாப்பிட்லாம். அதே மாதிரி கொதி தண்ணி எடுத்து குடிக்கலாம். அந்த அரிசி கலைகிற தண்ணீரிலே பல மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆமாம், அதெல்லாம் தனிக்கதை. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. வந்து நீங்கள் கஞ்சியை மாதிரி சாதமாக வச்சு குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு வந்து பாரம்பரிய குழம்பு எது? அதாவது இப்ப அரிசியில என்ன பண்றீங்களோ அவ்வளவும் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா பாரம்பரிய அரிசி ஒரு கால் கிலோ, ஒரு பங்கு ரெண்டு பங்கு, ரெண்டு பங்கு அரிசி உளுந்து, நம்ம நாட்டு உளுந்து அது ஒரு பங்கு, இதை ரெண்டையும் போட்டு ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சு காலையில எடுத்து நல்லா போட்டு அரைச்சி மிக்சிலையோ இதிலையோ போட்டு அரைச்சி கொண்டது, அரைச்சி நல்லா கஞ்சி ஆக்கி அதில் ஜீனியோ ஏதோ சுகரோ ஏதோ உப்போ ஏதோ நமக்கு தேவையானதை போட்டு தேங்காய் துருவெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்படி எல்லாம் சமைச்சிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம், இதை நம்ம போய் மதிப்பு கூட்டல்னு சொல்கிறாங்க. மதிப்பு கூட்டலே ஒன்றும் கிடையாதுங்க, மதிப்பு கூட்டலுங்கிறது நம்மளை மரியாதையை கெடுத்துக்கிறது தான். ஆமாம், அது இருக்க இருக்க விற்கலைன்னா வியாபாரிக்கு நஷ்டம், வாங்கி வச்சுருந்தேன் வஞ்சிட்டு சமைக்காமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நஷ்டம். அந்த மதிப்பு கூட்டெல்லாம் அப்போக்கு போய் செஞ்சுக்கணும். இப்போ கைக்குத்தல் அரிசியே என்ன சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள், ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்ருங்கிறாங்க. ரொம்ப நாள் வச்சுருந்தா அது பூச்சி பிடிக்கும், வண்டு பிடிக்கும். இப்போ நம்ம விவசாயிகள் பண்ணுற தப்புன்னு, அரிசி விற்கிறவங்க இப்போ பாரம்பரிய அரிசி விற்கிறவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, இவங்க நிறையா ஏழு எட்டு மூட்டையை போட்டு அரைச்சி வச்சிட்றாங்க, அரைச்சி அரிசி ஆக்கி வச்சிட்றாங்க அந்த அரிசியை. இது வந்து விற்றா தானே மக்கள் வாங்கினா தானே, மக்கள்கிட்ட இன்னும் போகலை, ரீச் ஆகலை. அவங்க தேடி தேடி வாங்குறப்ப தான் நம்ம நிறையா விளைய வைக்கணும். அது வரலும் நமக்கு தேவையானதை மட்டும்தான் நாம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக.